ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டிருந்தாங்க எறும்பு தொல்லைக்கு வந்து ஏதாவது வந்து சொல்யூஷன் சொல்லுங்கன்ட்டு. நான் என்ன வந்து யூஸ் பண்ணன்றதை சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே வந்து நம்ம மண்கலவை தயாரிக்கும் போதே வந்து வேர்பூச்சிக்கான உரத்தை வந்து நம்ம வந்து சேர்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாக்கு இல்லைனா வந்து சாஃப் வந்து சேர்ப்போம். அப்படி ரெண்டுமே இல்லைனா வந்து நம்ம வந்து மஞ்சள் சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம பண்ணும்போது வந்து இந்த வேர்பூச்சி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி எதுவுமே நம்ம வந்து மண்கலவை சேர்க்காத போது வந்து நம்ம ஏதாவது வந்து உரம் கொடுக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு மூணு பொருள் எடுத்துன்னு இருக்கேன். மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து சாம்பல் எடுத்துன்னு இருக்கேன், அப்புறமா வந்து எலும்பிச்சையோட தோல் வந்து எடுத்துன்னு இருக்கேன். மஞ்சள் வந்து நம்மளோட மஞ்சளோட மருத்துவ குணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம எங்கே வந்து எறும்பு இருக்கோ அங்கே வந்து அப்படியே நம்ம வந்து தூவி விடலாம். அந்த பாட்டை சுற்றி நம்ம வந்து தூவி விடலாம், அது வந்து கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாம்பல். சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயிர் ஊக்கியாகவும் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து வெள்ளைப்பூச்சோ இல்லை எது வந்தாலும் வந்து அப்படியே செடி மேலே தூவி விடுவாங்க, அந்த மண்ணிலையும் தூவி விடுவாங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது வந்து பண்டம் வச்சுருந்தாலும் அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து இந்த சாம்பல் தான் தூவி விடுவாங்க. அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வெளியவும் வந்து சாம்பல் போட்டு விடுவாங்க. ஏன்னா வந்து எந்த விதமான பூச்சியும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அதனால வந்து சாம்பல் வந்து அந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இதையும் நம்ம வந்து அப்படியே வந்து எங்கே வருதோ அந்த எறும்பு வர இடத்துல வந்து நம்ம அப்படியே தூவி விட்டுடலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எலும்பிச்சை தோல். இதை வந்து நம்ம வந்து எலும்பிச்சை சாறு எல்லாமே எடுத்துகிட்டு அந்த தோல் வேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு மூணு நாள் தண்ணியில் நல்லா வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் அதை நல்லா வந்து டெய்லியும் வந்து ஷேக் பண்ணி விடணும். மூணு நாள் கழித்து நம்ம வந்து அதை எடுத்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி செடிக்கு வந்து ஊற்றி விடலாம். அப்படி ஊற்றி விடும்போது வந்து அந்த எறும்பு வந்து கண்ட்ரோல் ஆகுது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மல்லி செடிக்கு வந்து பூ பூக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த எலும்பிச்சை சாறு தண்ணி. இதெல்லாமே தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.